வெல்கம் டு டெட் ஃபேக்ட் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு டூல், இந்த ஒரு டூல் தெரிஞ்சால் போதும். நீங்களும் ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் தான், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிசி இல்லை லேப்டாப் இருக்கும். நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூ வந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த டூலை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் என்ன ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அப்படின்றத. அந்த டூல் என்னன்றதை வாங்க போய் பார்ப்போம். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய டவுட் என்னென்னா, என்னுடைய மவுஸ் ஒர்க் ஆகலை, என்னுடைய கீபோர்டு ஒர்க் ஆகலை, ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறதோட, அது உண்மையாகவே ஒர்க் ஆகலையா இல்லை சாஃப்ட்வேரில் தான் இஷ்யூவா இல்லை ஹார்ட்வேரில் இஷ்யூவான்னு எக்ஸாக்டாக நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக அதை நம்ம செய்யலாம். ஸோ உங்களுடைய ஹெச்பி லேப்டாப்புடைய மாடல் நம்பரை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டிரைவர்ஸ் டவுன்லோட் பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்க்கான எல்லா டிரைவர்ஸுமே வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயர்லேயும் அவங்க என்னென்ன டிரைவர்ஸ் விட்டுருக்காங்க உங்கள் லேப்டாப்க்கான டிரைவர்ஸ்க்கு அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ அதில் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறது UFEI டயக்னோஸ்டிக் டிரைவர் தான். ஸோ டயக்னோஸ்டிக் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா HPPC ஹார்ட்வேர் டயக்னாஸ்டிக் UFEI அப்படின்ற டூல் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வழியாக தான் நம்ம வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லேப்டாப்புடைய மாடல் பார்த்திங்கன்னா HP 440G5. ஸோ இதுக்கான UFEI டயக்னாஸ்டிக் சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்கள் அதுக்கான டிரைவரை நீங்கள் அந்த டிரைவர்ஸ் பேஜில் தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த டயக்னாஸ்டிக் டூலை இதே மாடல் லேப்டாப்க்கு நீங்கள் ஹார்ட்வேர் ஃபெயிலியரை இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து யூஎஸ்பியை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டூலில் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், யூஎஸ்பியில் ரன் ஆகணுமா இல்லை இந்த லேப்டாப்பில் இருக்க ஹார்ட் டிரைவில் ரன் ஆகணுமா அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு லேப்டாப்புக்கு நீங்கள் வந்து இந்த ரன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த யூஎஸ்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த லேப்டாப்பில் தான் நான் வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியரை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த ஹார்ட் டிரைவில் நீங்கள் வந்து அந்த டூலை ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு வழியாக வந்து இன்ஸ்டால் ஆகியாச்சு. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்து உங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுங்கள். F2 கீயை நீங்கள் விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எங்களால் இப்போது டிஸ்பிளேயில் அந்த UFEI டூல் ரன் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதில் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த காம்போனன்ட்ஸ் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற இவ்வளோ காம்போனன்ஸையும் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் அதில் ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இருந்தது அப்படின்னா உங்களால் உடனே ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ ஹார்ட் டிரைவ் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ரெண்டு டெஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து குயிக் டெஸ்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்டென்சிவ் டெஸ்ட். இது வந்து குயிக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும்.
ஸோ அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் கிரிட் டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது என்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட். ஓ ஹார்ட் ட்ரைவ் எஸ்எஸ்ஐடி ஸ்மார்ட் செக் டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஹார்ட் ட்ரைவ் எஸ்எஸ்ஐடி ஷார்ட் டெஸ்ட் டிஎஸ்டி டெஸ்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹார்ட் ட்ரைவில் நோ இஷ்யூ. ஸோ அதே போல் நீங்கள் சிஸ்டம் காம்போனன்ட்ஸான மதர் போர்ட், மவுஸ், கீபோர்ட், டிஸ்பிளே, ஸோ எல்லாமே உங்களால் செக் பண்ண முடியும். எக்ஸாக்டாக என்ன இஷ்யூ அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வெளியே ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பை பிளாங்கை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பீங்க. அவங்க வந்து இதை சரியில்லை, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காசை பிடிங்கிப்பாங்க. ஓகே, இந்த ஹெச்பி யூஎஃப்கியூஎல் எப்படி நம்ம ஹார்ட்வேர் ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிறதுன்ற பார்த்தோம். இது ஹெச்பிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா லேப்டாப்புக்கும் பேசிக் டயக்னோஸ்டிக் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.